அவர் சொல்லி தப்பே இல்ல. அவர் பொண்டாட்டி 25 மைலுக்கு அப்புறம் வேலை செய்யறாங்க. தினசரி வந்து போக முடியாதா? வர்றதே ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு பார்த்தா நம்ம டிஸ்டர்ப் பண்ணா? சரி சரி படு, காலையில பேசிக்கிறோம். அப்பனே ஞான பண்டிதா, உன்னை நம்பித்தான் கடையை திறக்கிறேன். இன்னைக்கு ஓஹோன்னு வியாபாரம் நடக்கணும் அப்பா. ஏண்டா இது நியாயமா? கடையை திறக்கும் போது பட்டையா நாமத்து போட்டு வந்து நிக்கிறிய, இந்த கடை விளங்குறதா? போடா அம்மா, பிச்சு போடுவோம் பிச்சு. வாடுவா, வாய் தெரிச்சல கிளப்புறானுங்க. இதான் எனக்கு பிடிக்காதுங்கிறது. சந்தைக்கு வேற போகணும், இந்த மண்டையின வேற காணும். 10 பைசாவுக்கு பீடு தாங்க. ஆமா, 10,000 ரூபாய் வியாபாரம் பண்றா. இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்காடா? 10 பைசா பீடு இந்தா எடுத்துப்பா. அண்ணா கொஞ்சம் தீப்பிட்டு கொடுங்க. இன்னும் நீ போகலையா? இந்தா இனிமே இந்த கடை பக்கம் வந்த உன் வியாபாரமே வேண்டாம். ஒரு சோடா கொடுங்க. சோடாவா? எதுக்கு? ஜீரணிக்கல. ஜீரணிக்கலையா? என்னத்த தின்ன? செத்த நாயக்கையை தின்னு போட்டியா? இதான் கிட்ட வந்தாலே இந்த நாத்த நாருது. இந்தா ₹500 அதானே உங்ககிட்ட போய் நான் கேட்டேன் பாரு, நீ என்னைக்கு கைமாத்து கொடுத்துருக்க? நீ கைமாத்துற விவகாரமே வேறையாச்சு. பாத்தியாரு போறாரு, கவர்மெண்ட் சம்பளக்காரரு. அவர்கிட்ட கேட்கலாம், ஏற்கனவே நம்ம கைமாத்த 500 ரூபா அவர்கிட்ட வாங்கி இருக்கிறோம். பரவாயில்ல பாத்தியாரு, ஏதாவது ஒரு பெரிய மனுஷனை கூப்பிடும் போதா நான் எல்லாம் வெத்தலை விடுங்க, எட்டதா நொத்தலை விடுமீங்க. உங்க இம்ச பெரிய இம்சடா. பாத்தியாரா, பாத்தியாரா, ஏய் அருவி கிட்ட நாய, ஒரு பெரிய மனுஷனை கை தட்டி கூப்பிடலாமா? போடா. ஏய் மண்டே, அந்த வாத்தியார் போறாரு, அவர் கொஞ்சம் கூப்பிடு. என்ன பார்த்தா? இவாயா என்ன பார்த்து மிச்சம் அடிச்ச? அவரே அடிச்சாரு. நீயா? யோ, உனக்கு ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க பக்கில்ல. இவன் விட்டு மிச்சம் அடிக்க சொல்றியா? நான் அடிக்கல, அவன் வாயாலே அடிச்சுக்கிட்டான். எனக்கு கிண்டல் பண்றியா? சந்தைக்கு போவனுங்க. நீ சந்தைக்கோ போ, மந்தைக்கோ போ, எனக்கு என்னையா? சுத்த காலி பசங்க பார்க்க முடியாது. என்னென்ன ரூபா எப்படி போறாரு? வா. ஏன்ன? அக்கா கோழி குழம்பு வச்சிருக்கா, நீ சாப்பிடணும் சொன்ன? சொல்லவே இல்லையே. சாப்பிடலாம் வா. ஐயோ, போன வாரம் கோழி குழம்பு வச்சிருந்தாங்க, நான் சாப்பிடவே இல்லை, நோண்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்ன நீ வரல? கோழி சரியா வேகல, அதுக்குண்டான ஒரு ஆயுதம் இருக்கு. அதை வர்றேன், வர்றேன். இதுதான் கடையா? பின்ன இது வடையா? சைக்கிள்லாம் வச்சிருக்கீங்க? சைக்கிள் வச்சிருக்கேன். சைக்கிள் கத்து கொடுங்க மாமா. சைக்கிள் தானே ஓட்டிடுவோம். யார் அது? இது வேலைக்காரனாயே. சே, அந்த பக்கம் திரும்ப. தினா 50 பைசா கொடுப்பேன், எச்சிட்டி வச்சு எடுத்து குடிச்சிருவான். தேச நாயே, அந்த பக்கம் திரும்ப. வா 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 வா. டேய், என் பொண்டாட்டி கேட்டானா சுடலமான் கோயிலுக்கு நானும் ஜோதி சாமி கும்பிட போயிருக்கோன்னு சொல்லு. வேற ஏதாவது உடனே கொடுத்தேன். சும்மா புதுசா வந்த பொண்ணை முறைச்சு முறைச்சு பார்க்கல, அந்த பக்கம் திரும்பிடா. மூஞ்சி மோகர கட்டியும் பாரு. வா, பிடிச்ச மாமா. அவன பாக்காத. ஏன்பா, என் வீட்டுக்கார என் தங்கச்சி எங்க? ஐயோ அண்ணி, தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்க. உங்க தங்கச்சிக்கு சைக்கிள் ஓட்ட தெரியலையா? சைக்கிள் கத்து கொடுக்க சாக்கல குழந்தையா கொஞ்சம் போயிருக்காரு. கொஞ்சம் போயிருக்காங்க. எங்க? கம்மாங்கரைக்கு. கம்மாங்கரைக்கு தானே இருக்கு.
வெறுங்கோட போக கூடாது. இந்தாங்க விளக்கமாரி சாத்துங்க. போறேன் போய் சாத்து. இங்க நான் வரேன். சரி அக்கம் பக்கம் பார்க்காதே, ஆளை கண்டு மிரளாதே, இடுப்பை இடுப்பை ஓடிக்காதே, ஏண்டல் பாறை பிடிக்காதே. போலாமா? வா வா. போலீஸ்காரன் சாப்புன்னு சொன்னா பொட்டுன்னு போட்டுட்டு ஓடிடு, அக்கம் பக்கம் பார்க்காதே. ஐயோ போட்டிருவா போல இருக்க. அந்த பக்கம் போகாத, இந்த பக்கம். ஏமா என்ன குடிச்சிங்க? நான் நல்லா தான ஓட்டுறேன். எங்க நீ நல்லா ஓட்டுற? ஏன் பாரு இப்படி அப்படி ஓடிக்கிற? சைக்கிள் தான் சாதாரணமா? ஹெலிகாப்டர் கூட கத்துக்கலாம், சைக்கிள் ஓட்டுறது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல. இறங்க, நான் நல்லா கத்து தர்றேன். ரைட்ல ஓடிச்சுக்க, லெப்ட்ல ஓடிச்சுக்க, அப்படியே ஸ்ட்ரைட்டா போ. எதிரில யாரு வந்தாலும் கண்டுக்காத. போ பின்னால் சாஞ்சுக்க. அப்படித்தான் ஓடி விளையாடு பாப்பா, குழந்தையை வையாதே பாப்பா. சார் யார்? பிரமாத்தி, இங்க ஏன்னா வந்த? ஆத்துக்கு போ. இன்னைக்கு ஆத்துக்கு போனங்க, குளத்திலே போயிட்டேன். நான் அந்த ஆத்த சொல்லடா. என்னது குருது வச்சுனங்க? மளிகை கடையில விளைஞ்சாலும் எனக்கு மனசு ரொம்ப தாராளங்க. கணக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு தனியா கடை வச்சிருவேன். கணக்கா? உனக்கா? மறக்காம வாங்கிக்கங்க. உங்க பொண்டாட்டி பிடிச்ச ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது பாட்டில் தேனுங்க? ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தேன் வாங்க இல்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஃப்ரீ. உனக்கு நான் சொல்லி கொடுக்க முடியாது. மாட்டன் மட்டும் சொன்னீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி நாய் மாதிரி கொடுப்ப, சம்மதமா? கணக்கு தானே, நான் சொல்லிட்டேன் உனக்கு. இச்சுக்கிட்டி உட்காச்சுக்கோ. ஞாயிற்றுக்கிழமை வந்துட மாட்டேன். பார்க்க போறது ஐயா நல்லவன் தான் இருந்தாலும். மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. எங்க எங்கடா போன? என்ன உதப்பியா? ஒண்ணுக்கு போனேன். என்ன கேட்காம ஏன்டா ஒண்ணுக்கு போனேன்? இத்தனை வருஷமா யாரையும் கேட்காம தான் சார் போனேன். இத்தனை வருஷம் எப்படி எனக்கு அதை பத்தி கவலை இல்ல? உனக்கு படிக்கணும் ஆசை இருக்குல்ல, குருபக்தி இருக்குல்ல, அதனால இன்னையில இருந்து என்ன கேட்காம நீ ஒண்ணுக்கு போக கூடாது, புரிஞ்சுதோ? ஐயோ பூரணி, பூரணி சார், வாங்க சார். ஏண்டா சவுண்டி மேல கை கட்டி நின்றுக்க? என்ன வேணும்? அவசரம் சார். மேக்கும் தான் அவசரம். என்ன விஷயம்? ஒண்ணுக்கு ஒரு சார். ஒண்ணுக்கு போறதுக்கு என்ன ஏண்டா கேக்குற? நீங்க தானே பள்ளிக்கூடத்துல என்ன கேட்காம போக கூடாது நீங்க. அது பள்ளிக்கூடம்டா. இப்போ நீ எப்படி பண்ணனாலும் எங்க வேணாலும் போய்க்கோ. சரிங்க சார். உள்ள போடி, ஒரு மாதிரி உள்ள போ. எட்டலை நம்ம காபி. ஜோதி, காபி நீ எடுத்து வந்தியா? காபி இருக்கட்டு, உட்கார். ஓ உட்கார் இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் எதுக்கு இடத்த அடிச்சு? இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ உட்கார் ஜோதி, உட்கார் ஜோதி. மாசி மாசம் ஆளான பொண்ணு இந்த மாமே உனக்கு தானே, பூவோடு தேனாக ஆ ஓ. மாசி மாசம் ஆளான பொண்ணு. ஓடி போயிரு, ஓடி போயிரு, ஓடி போயிரு. டேய் என்னடா அண்ணி நோண்டின்ட்டு? நான் விளையாட்டு கூப்பிட்டேன். என் சம்சாரத்துக்கு கொடுத்தா நீ விளையாடுவியா?
இல்லனே நீங்க மட்டும் விளையாடுறீங்களே விளையாடா இந்த பார் தம்பி நான் சந்தோஷமா இருக்குது உனக்கு பிடிக்கல தம்பி சிவன் கோயிலுக்கு முன்னால ஒரு நந்தி ஏன் கடைக்கு முன்னால ஒரு பண்ணியா இல்ல நான் கேக்குறேன் ஆஹா நீ இங்க இருக்குற வரைக்கும் ஒண்ணும் நடக்காதே இந்தா 3000 ரூபாய் பணம் இருக்கு போய் வண்டி கட்டிட்டு போய் சந்தையில மளிகை ஜாமான் போட்டு வா எப்போ நீங்க தானே போவீங்க ஏ இப்போ நீ போக மாட்டியா டேய் போடா தேங்காயில அடிச்சு போடா போடா ஒளிஞ்சாம்பா ஜோதி ஜோதி மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க உங்க வீட்டுல இருக்கிற டெல்லி எரும பால் எவ்வளவு கறக்குறாங்க நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஆள்கிட்ட நம்ம திட்டு வாங்குறது இனிமே நம்ம திட்டு வாங்க கூடாது இதே ரூபாய வச்சு நாம முதலாளி ஆயிட்டா வீட்டுல ஒக்கா ஒண்ணு இருந்ததே எப்படி இருக்கு நல்லா இருக்குங்க கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சுங்க உனக்கு ஆகி போச்சா சரி போ என்னடா அது சந்தைக்கு சரக்கு வாங்க போறோம் பரதேசி மாதிரி வந்திருக்க முதலாளி என்ன அடிச்சு போட்டு முகமூடி கொள்ளக்கார 20 பூரா தூக்கி போட்டாங்க முகமூடி கொள்ளக்கார ராத்திரி தானே வருவான் பகல்ல எப்படா வந்தா வந்துட்டானே டேய் பணம் 3000 கடையே இயங்க முடியாதுடா 3000 விடுங்க முதலாளி அவங்க 10 பேர் நான் ஒத்த ஆளு ஒரு மணி நேரம் போராண்டேன் அப்புறம் மயங்கி விழுந்துட்டேன் அப்புறம் என்னாச்சு எனக்கு தெரியல மயங்கி விழுந்தா என்னன்னு தெரியாதுடா ஒரு 500 கொடுக்கடான்னு என்னன்னு தெரியாது எப்படி 500 கேட்டேன் முதலாளி மேல இருக்கிற விசுவாசத்துல தான் கேட்டேன் விசுவாசமா மாமியாரு கூட பாக்க மாட்டேன் போய் சோறுங்கிறது இல்லாம இந்த பரதேசி நாய் சப்போர்ட் உள்ள மண்டையன் மளிகை கடை ஒரிஜினல் அப்ப இவ்வளவு நாள் நான் என்ன டூப்ளிகேட்டா வியாபாரம் பண்ண உனக்கு ரொம்ப தினா விட்டுறா டேய் மூணே நோட்டை திருப்பி திருப்பி என்னாதரா கிழிஞ்சு போயிரும் மாமா காபி சாப்பிடுங்க மாமா காபியா குடு குடு போன வாரம் வரைக்கும் காபி சாப்பிடுங்க மாமான்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா இந்த வாரம் அவனா காசு இல்லன்னு கச்சி மாறிட்டாள ஜோதி தம்பி இன்னைக்கு ராத்திரி என்ன குழம்பு வைக்கட்டும் குடல் குழம்பு வைக்கட்டுமா இல்ல ஈரல் வறுத்து வைக்கட்டுமா இல்ல தலைக்கறி வைக்கட்டுமா தலைக்கறியா வைங்க சரிங்க தலைக்கறி குழம்பா மகளை எப்படி நீ கொல்லப்புறம் வரத்தான் போற ஒரே அடி உன் தலை எடுத்து நான் குழம்பு வச்சிடறேன் ஒவ்வொரு வீட்லயும் மச்சினாலதான் பிரச்சனை ஆகும் என் வீட்டுல மாமியாரால பிரச்சனை ஆகி போச்சுடா ஏ பையா என்ன முதலாளி ஏய் முதலாளி தொழிலாளங்கிற வேறுபாடு இருக்கக்கூடாது எதுலயுமே சோசியலிசம் வேணும்டா மத்த மடைய மாதிரி தொழிலாளிய பார்த்து நான் வேணும் திட்ட மாட்டேன் புரியுதா ஓ டேய் அடுத்தவங்க காசுல எப்பவுமே சோசியலிசம் பேசாதீங்கடா அவன் காசுல சோசியலிசம் பேசுங்கடா ஏ பையா முந்திரி திராட்சைன்னு எது வேணாலும் அள்ளி தின்னு வேலைக்காரன் தின்னது போகத்தான் வெளியில விக்கிறோம்னு கொள்ளு விட வேணாம் யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா கடையில என்ன இருக்கு கடை மட்டும்தான் இருக்குது நாமகட்டி இருக்கா எது நாமகட்டி 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 சிக்னல் இப்படி நாமத்தோட வெடிய காத்தால வந்து நின்று நின்று என் கடையவே நாஸ்தி பண்ணிட்டு இப்ப நாம கட்டி இருக்கா நான் கேக்குற நீ நெத்தி இருந்தா தானே நான் நாமம் போடுவேன் உனக்கு நெத்தியே இல்லாம பண்ணிடுறேன் எங்க போனாலும் நான் உன விட மாட்டேன்டா மகனா டேய் வளைஞ்சு போனாலும் விட மாட்டேன் இந்த பக்கம் வந்த உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவேன்